ராமநாதபுரம் மாவட்டம் கருங்குளம் கிராமத்தில் சக்தி மாரியம்மன் கோயில் திருவிழாவில் சேத்தாண்டி வேடமணிந்து பக்தர்கள் வினோத வழிபாடு நடத்தினர். உடல் ஆரோக்கியம் பெற்ற 61 பக்தர்கள் உடல் முழுவதும் சகதி பூசி சேத்தாண்டி வேடத்தில் மேளதாளம் முழங்க அம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். கொடைக்கானலில் இருந்து மெத்தபெட்டமைன் கடத்தி வந்த இருவர் தேனியில் கைது செய்யப்பட்டனர். மெத்தபெட்டமைன் கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த மோகன் நோட்பட் மற்றும் ஆதர்ஷ் ஆகிய இருவரை கைது செய்த பெரியகுளம் போலீசார் அவர்கள் பயன்படுத்திய காரையும் கைப்பற்றி தேனி மாவட்டத்திற்கு அழைத்து வந்தனர். இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருச்சி மாவட்டம் திருவானைக்காவலில் உள்ள ஏடிஎம்மில் மின்விளக்குகள் எரியாததால் பொதுமக்கள் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் பணம் எடுக்கும் நிலை உள்ளது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில் மேற்கு கோபுர வாயிலில் SBI வங்கியின் ஏடிஎம் மையம் உள்ளது. இந்த மையத்தில் கடந்த பல மாதங்களாக AC செயல்படாத நிலையில் கடந்த சில நாட்களாக மின்விளக்குகளும் எரியாததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். ஒரு கையில் செல்போன் டார்ச் அழைத்துக் கொண்டே மறுக்கையில் பணப்பரிவர்த்தனையை செய்ய வேண்டிய நிலைக்கு பயனர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கனமழையை பயன்படுத்தி திறந்துவிடப்பட்ட தோல் தொழிற்சாலை கழிவுநீரால் பாராட்டில் நுரை பொங்கி ஓடுகிறது. ஆம்பூர் வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையை பயன்படுத்தி அங்குள்ள தோல் தொழிற்சாலைகள் பாலாற்றில் தோல் கழிவுநீர் திறந்துவிட்டன. இதனால் பாலாற்றில் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி தண்ணீர் செல்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே அவசரகதியில் சாலையை கடந்த பெண் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. இருபுறமும் பார்க்காமல் சாலையை கடக்க முயன்ற அவர் மீது வேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டார். இதில் அவரது காலில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் லேசான காயங்களோடு தப்பினர். புதுச்சேரி வம்புட்டு கிராமத்தில் இடி தாக்கியதில் வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. வம்புப்பட்டு கிராமத்தில் செல்வம் என்பவரது வீட்டின் அருகே இருந்த தென்னை மரத்தில் இடி மின்னல் விழுந்து வீடு முழுவதும் மின்சார வயர்கள் எரிந்தன. மேலும் அருகில் இருந்த 50 மேற்பட்ட வீடுகளிலும் TV, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுதாக்கின. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கழிவறைக்கு சென்ற பெண்ணை பக்கத்து அறையிலிருந்து திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்த நபரை பொதுமக்கள் அடித்து உதைத்தனர். கழிப்பறைக்கு சென்ற தன்னை அருகிலிருந்த ஆண்கள் கழிப்பறையிலிருந்து ஒருவர் மொபைல் போனில் வீடியோ எடுப்பதை கண்ட பெண் கூச்சலிட்டார். அதையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ரமேஷ் என்ற அந்த நபரை பிடித்து நையப்புடைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் அருகே கால்வாயில் டிப்பர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஆந்திராவிலிருந்து ஊத்துக்கோட்டைக்கு டிப்பர் லாரியில் கிராவல் மண் கொண்டு வரப்பட்டது. அப்போது டிப்பர் லாரி நிலை தடுமாறி அருகில் இருந்த கிருஷ்ணா கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் லாரியை விட்டு கீழே குதிக்காமல் லாரிக்கு உள்ளேயே இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஆபத்தான வளைவுகளில் செல்போனில் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்குவதால் இது போன்ற விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் 4 சிறுமியை டியூஷன் ஆசிரியை கொடூரமாக தாக்கிய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளரி எல்லா பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் தனது மகளை வீட்டருகே உள்ள நிஷா என்பவரிடம் டியூஷனுக்கு அனுப்பியுள்ளார். வழக்கம்போல் டியூஷன் முடித்து வீடு திரும்பிய சிறுமியின் உடலில் இரத்த காயங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. சிறுமியிடம் கேட்டபோது ஒழுங்காக படிக்காததால் நிஷா அடித்ததாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சதீஷ் கொடுத்த புகாரின் பேரில் தக்கலை காவலர்கள் விசாரித்து வரும் நிலையில் நிஷாவும் அவரது தாயாரும் தலைமறைவாகிவிட்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருக்கல்யாண உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் கோயில் மண்டபத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. திருக்கல்யாண வைபவத்தை காண தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாளை வழிபட்டு சென்றனர். Yeah.
மாவட்டம் குற்றாலத்தில் திருக்குற்றாலநாத சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தை கண்டித்து முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. வாரிசுதாரர்களையும் வாடகைதாரர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பெயர் மாற்றம் செய்து கொடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. குற்றாலம் வியாபாரிகள் சங்கத்தினர் மற்றும் திருக்குற்றாலநாத சுவாமி திருக்கோயில் வாடகைதாரர்கள் இணைந்து திடீர் கடையடைப்பு போராட்டம் நடத்தியதால் அதற்கு அங்கு வந்த சுற்றுலாப் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வங்கிக் கணக்கில் முதியோர் உதவித்தொகை உறவு வைக்கப்படவில்லை என கூறி முதியவர் பட்டை நாமத்துடன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து எதிர்ப்பை பதிவு செய்தார். ஆயிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ராஜபிள்ளை என்பவருக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதியோர் உதவித்தொகைக்கான உத்தரவு வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை உதவித்தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை என தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் நெற்றியில் நாமம் போட்டு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். கர்நாடக மாநிலத்தில் திருடப்பட்ட 12 இருசக்கர வாகனங்கள் தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. பெங்களூரு ஜேபி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் மாயமாகின. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட இருவரிடம் நடத்திய விசாரணையில் திருடுபோன 12 இருசக்கர வாகனங்கள் தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக தனிப்படை அமைத்த கர்நாடக போலீசார் பேரணாம்பட்டு காவல் ஆய்வாளர் உதவியுடன் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கொடைக்கானலில் காட்டுரிமை தாக்கியதில் மலையேற்ற பயிற்சியாளர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கள்ளுக்குடி பகுதியைச் சேர்ந்த ஜெனி ஹாஷ்மி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மலையேற்ற பயிற்சி அளித்து வருகிறார். வழக்கம்போல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது புதர் பகுதியிலிருந்து வெளியே வந்த காட்டுரிமை ஒன்று ஜெனி ஹாஷ்மியை வயிற்றில் முட்டி தாக்கியது. கொடைக்கானலில் இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் காட்டுரிமை நடமாட்டத்தை கட்டுப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சத்தியமங்கலத்தில் குறைந்த விலையில் தங்கம் கொடுப்பதாக ஆசை காட்டி நகை வாங்க வந்தவர்களை தாக்கி பணம் பறித்த கும்பல் பிடிபட்டது. குறைந்த விலைக்கு தங்க கட்டி என சமூக வலைதளம் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டது. அதன் மூலம் அணுகிய முகமது இப்ராஹிம் என்பவரை பணத்துடன் வரவழைத்த இந்த மோசடி கும்பல் காவலர்கள் போல் நடித்து அவரை பிடித்து மிரட்டியுள்ளனர். பின்னர் அவரை தாக்கி அவரிடமிருந்து சுமார் 7.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் நகைகளை பிடுங்கி அவரை விரட்டியுள்ளனர். இது தொடர்பான புகாரில் விசாரணை மேற்கொண்ட காவலர்கள் ஜான் கெனடி, பன்னீர்செல்வம், அலாவுதீன் உட்பட 9 பேரை கைது செய்தனர். குறைந்த விலையில் தங்கம் கொடுப்பதாக கூறி பலரிடம் பணத்தை பறித்தது விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் 15 லட்சம் ரூபாய் ரொக்கம், கார், ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டை பெசன்ட் சாலையில் மாமூல் கேட்டு மிரட்டிய கும்பல் தேநீர் கடையை சூறையாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரத்தில் போதையில் வந்த 3 பேர் சிகரெட் மற்றும் தின்பண்டங்களை வாங்கிவிட்டு பணம் கொடுக்க மறுத்ததோடு கடைக்காரரிடம் மாமூல் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது.